வடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காராமணி தான் லேசாக வறுத்துக்கணும். வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசம் வரும். ரொம்பலாம் போட்டு சிவக்க வறுக்கணும்னா அவசியம் இல்லை, லைட்டாக அந்த சூடு வந்தால் போதும். சூடு வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம். போதும், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காராமணியை நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்குவோம். வெள்ளை அடைக்கும் கார அடைக்கும் தேவையான அளவு தான் நான் மொத்தமாக எடுத்து நான் வந்து வறுத்து இப்போ வேக வச்சிட்ருக்கேன். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நம்ம செய்ய மொத்தமாக செஞ்சு வேக வச்சிட்டோம்னா நம்ம அதை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெள்ளை காராமணி கிடைக்கல, வெள்ளை காராமணி சகப்பு காராமணின்னு இருக்கும். இப்போ நமக்கு சகப்பு காராமணி தான் கிடச்சிச்சு. வெள்ளை காராமணி கிடச்சா நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம். அதுலேயும் இதே ஸ்ட்ரென்த்து இதே சத்து அதுலேயும் இருக்குது. காராமணி வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க, நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ அது வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வந்து வெள்ளை ஆடை வந்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு, அதே அளவு ஒரு டம்ளர் நான் வந்து ஒரு சில பேர் வெல்லம் எடுத்துக்குவாங்க, நான் இந்த வாட்டி வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி செய்யலான்னு பார்த்தேன். அதனால் நாட்டு சக்கரை அதே அளவு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஏலக்காய், இந்த இனிப்பு வெள்ளை அடைக்கு தேவையான அளவு தேங்காய், இது வந்து கார அடைக்கு தேவையான அளவு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அரைச்சிங்கன்னா அரைச்சி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்து செட் ஆகாது. நம்ம வந்து துருவி வச்சுருக்கோம், இதுக்கும் அதுக்கும் தனியாக நான் வந்து பிரித்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு வெள்ளாடைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இனிப்பு வெள்ளாடை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வந்து இப்போ வந்து பாத்திரம் வந்து காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு, அதோட சேர்த்துக்கலாம். நல்லா சிவக்க வறுத்துக்கணும். நல்லா வறுத்துக்குவோம். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்குவோம். நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், இடியாப்ப மாவுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏன்னா இதை வந்து வறுத்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சுட்டு நம்ம கட்டியாக வேக தான் வச்சுருக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த மாவு எடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும், நல்லா பஞ்சு போல வெந்து நல்லா நல்லா வறுத்தாச்சு. நாங்க இது கூட நம்ம வந்து இதால ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம அதோட இந்த எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ அளவு எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு அந்த தூளெல்லாம் இருக்கும் அதில் வந்து தட்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து வடிகட்டி அந்த இதை ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்பவும் இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை சாரி நாட்டு சக்கரை போட்டாச்சு. இப்போ அடுத்து ஏலக்காவையும் அதோட முளைக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் தான் போடுவோங்க, பார்த்து தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரையிறலாம் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிச்சிருக்கேன்னு கவலைப்படாங்க, அதெல்லாம் என்ன இல்லை. நம்ம வந்து இந்த நம்ம பக்குவத்தில் தான் இருக்கு, நம்ம கை பக்குவத்தில் தான் இருக்கு, சரியாக நம்ம வந்து ஏலக்காவையும் அது கூட நோக்கி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ தேங்காயையும்
காராமணி வெந்ததுக்கு அப்புறம் இது கூட காராமணி சேர்த்து நீங்க வந்து லாஸ்டா கிண்டி இறக்கி ஆஃப் பண்ணி வச்சு ஆற வச்சீங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், சாரி எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் சாப்பிடுவாங்க, அந்த அளவை பார்த்து நீங்க வந்து அளந்து மாவு போட்டுக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப போட்டு நீங்க வந்து அந்த வெத்த வச்சிருக்கேன், ஏன்னா எனக்கு லைட்டா அடி பிடிச்சிருச்சு. நமக்கு மெயின் அந்த பச்சை வடை போகணும், அதுதான் நம்ம போக வச்சிட்டோம்ல, அதுக்கப்புறம் சும்மா இந்த சூட்லயே நம்ம வந்து வைக்க முடியும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியா எடுத்து ஆரம்பிச்சிடணும். இந்த வெள்ளை வடையை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இட்லி தட்டெல்லாம் நான் வந்து நெய் தொட்டு நல்லா தொடச்சி வச்சுக்க போகிறேன். நெய் தொட்டு தொடச்சி வச்சிங்கன்னா ஒரு சில பேர் துணியில் போடுவாங்க, அது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எங்கிட்ட இதுதான் இருக்குறதுனால நான் வந்து நெய் தொட்டு வைக்க நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ வந்து இந்த அடை வந்து இப்போ நம்ம எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, கையில் லைட்டாக நெய் தடவிக்கும். அப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவளவு அந்த அளவு வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எல்லா தட்டுக்கும் எடுத்து வச்சுக்குவோம். இப்படி செஞ்சுட்டு நடுவில் பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இட்லி குக்கரை எடுப்பாங்க. வேக வைக்கிறதுக்கு பண்ணி லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று தான் வந்து வேகட்டும். இட்லி குக்கருங்கிறனால ஈஸியாக வந்துடும், சீக்கிரம் வந்துடும். நல்லா வெந்துருச்சு. வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோம். ஈஸியாக தாங்க வருது, பட் ஆனால் சுடுது. ஒரு கையாலேயே இதுக்கு வெயிட் பண்ணுங்க. நெய் வந்து அழகாக இருக்கு. அதை பெய்ய அதை நெய் ஊற்றிடுவோமா. இது இருக்குதா, நல்லா சூடாக இருக்கா.